சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் அருகே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மகன் விஜயபிரபாகரன் தலைமையில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விஜயபிரபாகரன் பிரபாகரன் பேசுகையில் தேர்தல் வாக்குறுதிகளின்படி புகார் பெட்டி வைக்கவில்லை அப்படி வைத்தால் மொத்த புகாரும் திமுக மீதுதான் இருக்கும் அதனால்தான் அவர்கள் புகார் பெட்டியை வைக்கவில்லை என்று நான் நினைக்கின்றேன் நேரமே இல்லை என கூறிவிட்டு முதல்வர் ஸ்டாலின் நான்கு மணி நேரம் ஐ மேட்ச் பார்க்கிறார் உதயநிதி நடிப்பதும் நடிக்காமல் இருப்பதும் அவரது இஷ்டம் ஆனால் அவர் விளையாட்டுத்துறைக்காக என்ன செய்திருக்கின்றார் திமுக போட்டோ சுட் ஆட்சி நடத்தி வருகின்றது சொந்த பணத்தை மக்களுக்காக செலவிட்ட ஒரே கட்சி தேமுதிக தான் ஒவ்வொரு முறையும் தேர்தல் கூட்டணியின் போது சுற்றி ஒரு சின்ன அரசியல் நடக்கின்றது குகைக்குள் இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான் அப்பா ஓய்வெடுக்கட்டும் அவரது பணியை நாம் செய்வோம் அப்பாவின் கனவை நிறைவேற்ற இங்கு நான் வந்துள்ளேன் அமலாக்கத்துறை காரணம் இல்லாமல் யாரையும் கைது செய்ய மாட்டார்கள் மொத்த திமுக குடும்பம் மற்றும் திமுக நிர்வாகிகள் இந்த விவகாரத்தில் சிக்குவார் தேமுதிக நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகின்றது தேர்தல் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் பதிலளிப்போம் மணிப்பூர் பிரச்சனையில் பாஜக அரசு நடவடிக்கை எடுக்கும் மணிப்பூரில் பெண்கள் பாதிக்கப்பட்டதற்கு முற்றிலும் பாஜகவை குறை சொல்ல முடியாது அதற்காக நான் பாஜகவை ஆதரித்தும் பேசவில்லை மணிப்பூர் பிரச்சினைக்கு அதன் மாநில அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் அண்ணாமலை நடைபயணத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அதனால் தேமுதிக ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் அந்த பாதயாத்திரையில் கலந்து கொண்டார் என்று விஜய் பிரபாகரன் தெரிவித்திருக்கின்றாராம்